வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் ஜெயசூர்யப்ரியா. இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நமக்கு பிரியாணி மாதிரி ரொம்ப ஹெவியாக இல்லாமல் அதே சமயம் சமைக்க நேரம் இல்லாத போது இந்த புலாவ் செஞ்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு காம்போவாக தவா பன்னீர் ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன், அதுவும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுக்க முழுக்க நெய் இல்லை முழுக்க முழுக்க ஆயிலில் கூட செய்யலாம், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இப்போ இதில் 2 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 1 அன்னாசி பூ சேர்த்து இது நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே நல்லா 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் வெட்டி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் வந்து பிரியாணி அளவுக்காக தான் ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசான பொன்னிறமாக வதங்கினாலே போதுமாக இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் ஏற்கனவே முஸ்லீம் பிரியாணி மசாலான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா. ஒருவேளை உங்ககிட்ட அந்த பிரியாணி மசாலா இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. நான் அந்த பிரியாணி மசாலா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். அடுத்ததாக 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம், காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 5 விரலில் சேர்ந்து எடுத்தால் எந்த அளவுக்கு வருமோ அதே அளவுக்கு புதினா, மல்லித்தழை ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா இது எல்லாமே எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதங்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கணும். இப்போது அடுத்ததாக 5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதை நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். சும்மா ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். அதுக்கப்புறமா நல்லா ஒரு பெரிய தக்காளியாக, ஒரே ஒரு தக்காளி, இது புலாவ் அப்படின்றதுனால நம்ம தக்காளி இந்த அளவுக்கு தான் சேர்க்கணும். ஒருவேளை குஸ்கா பிரியாணி இருந்தால் மட்டும்தான் தக்காளி வந்து அதிகமாக சேர்க்கணும். இப்போ இதையும் சேர்த்துட்டு தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, லேசாக வதங்கினா போதும். அதுக்கப்புறமா 1 பேக்கெட் மஷ்ரூம், அதாவது 200 கிராம் மஷ்ரூம் கொஞ்சம் பெரிய சைஸில் வெட்டி நல்லா வதக்கி விடணும். இந்த மஷ்ரூமில் இருக்க தண்ணியெலாம் வெளியில் வந்து மறுபடியும் சுண்ட ஆரம்பிக்கணும், அந்தளவுக்கு வதக்கி விட்டால் தான் நமக்கு ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதிலே எங்கிட்ட கொஞ்சமாக ஃப்ரோசன் பட்டாணி இருந்தது, பச்சை பட்டாணி, அதை சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், மஷ்ரூம் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு. இதில் 1/2 கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், தயிர் சேர்க்கலனா கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும், தயிர் சேர்த்தா நல்லாயிருக்கும், நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த கப்பில் தான் பார்த்திங்கன்னா ரைஸ் அளந்து எடுத்தேன், அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு, சாரி. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து கரெக்டாக மசாலா வதக்க ஆரம்பிக்கும் போது தான் அரிசி ஊற வச்சுருந்தேன், ஒரு 15-20 நிமிஷம் ஊற வச்சா போதுமாக இருக்கும். நான் இன்னைக்கு காட்டியிருக்க அளவுக்கு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போது இது நல்லா கொதிச்சு அரிசியும் தண்ணியும் ஒன்று சேர்ந்து வரும்போது உப்பு காரம் வந்து சரி பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் புல்லட் ரைஸ் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து சீரக சம்பா, பாஸ்மதி இல்லை வீட்டில் இருக்க அரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதையும் சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு 1 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணலாம், இல்லை அப்படின்னா 15 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நான் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன், நம்ம திறந்து பார்க்கலாம். ரைஸ் பாருங்கள் நல்லா ஒத்த ஒத்தையாக வந்திருக்கு, கொஞ்சம் கூட வந்து ஒட்டவே இல்லை, அதே சமயம் அடிப்பிடிக்கவும் இல்லை. புலாவ் எப்போவுமே ரொம்ப மசாலா டாமினேஷன் அதிகமாக இல்லாமல் லைட்டாக தான் இருக்கணும். அதுக்கு செய்கிற கிரேவி தான் பார்த்திங்கன்னா நல்ல காரசாரமாக இருக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மசாலாஸ் ஏதாவது சேர்த்து கூட இந்த புலாவ் செய்யலாம். இதுக்கு சிக்கன் கிரேவி, நான் சொன்ன மாதிரி தவா பன்னீர், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.